ஈசால கப்பு நம்மதேதால இந்த தடவை நாங்க பிளே ஆஃப்க்கு போய் கப் அடிக்கிறத சும்மா யாராலும் இந்த அடுக்க முடியாது. இப்படி வந்து ஆர்சிபி கெத்தா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆகி போச்சுங்க. இன்னைக்கு மேட்ச்ல வந்து எஸ்ஆர்எச் வந்து ஆர்சிபி பொழந்து கட்டி ரொம்ப சூப்பரா 8 விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆனா எஸ்ஆர்எச்சை சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண அவங்க வந்து ஆர்சிபிக்கு ஒரு கட்டத்துல மரண பயத்தை காட்டிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். என்னதான் எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் வந்து திரிபாதி மார்க்ரம் இவங்கலாம் வந்து விளையாடாம இருந்தாலும் ஹென்ரிச் கிளாசின் வந்து மனுஷ பட்டைய கிளப்பிட்டாருங்க. இவர் அடிச்ச ஒத்த செஞ்சுரினால எஸ்ஆர்எச் வந்து 20 ஓவர் முடிவுல 186 ரன் வந்து எடுத்தாங்க. இதை பார்க்கும்போது ஆர்சிபிக்கு கொஞ்சம் ஜெர்க்காக வந்து ஆரம்பிச்சிச்சு. என்னப்பா எஸ்ஆர்எச் வந்து வேமா வந்து சுட்டலான்னு பார்த்தா இவங்க வந்து கிட்டத்தட்ட 186 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ரன்னை கொஞ்சம் சேஸ் பண்றது கஷ்டம்தான்ப்பா, அதனால ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து அதிரடியா விளையாடணும்னு சொல்லிட்டு ஆர்சிபி கொஞ்சம் நம்பிக்கையோட வந்து கிளம்பிறங்கினாங்க. அதுக்கு தகுந்தாப்புல கோலியும் டுப்ளிசஸும் சும்மா பட்டைய கிளப்பிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு விராட் கோலி ரசிகர்கள் எல்லாருமே வந்து சந்தோஷப்படுற மாதிரி அவர் வந்து செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாரு. இன்னைக்கு ஒரு கட்டத்துல நம்ம எல்லாத்துக்கும் என்ன தோணுச்சுன்னா இன்னைக்கு விராட் கோலி டுப்ளிசஸ் ரெண்டு பேரே மேட்சை வந்து முடிச்சு விட்டுருவாங்கப்பா. இன்னைக்கு ஒரு விக்கெட் போறதே வந்து அதிசயம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஏன்னா இன்னைக்கு டுப்ளிசஸ் காட்டில் தாங்க வந்து மழைன்னு சொல்லணும். ரெண்டு தடவை அவர் அவுட் ஆக வேண்டிய சான்ஸ் வந்து எப்படியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அழகா கேட்ச் கொடுத்து வந்து அவுட் ஆக வேண்டியது, எப்படியும் எஸ்ஆர்எச் வந்து அந்த கேட்ச் வந்து டிராப் பண்ணிட்டாங்க. சரிப்பா அந்த கண்டத்துல இருந்து வந்து தப்பிச்சிட்டாரு, இன்னொரு கண்டத்துலயே வந்து சிக்குவாருன்னு சொல்லிட்டு டுப்ளிசஸோட கேட்சை பிடிச்சிட்டு விட்ட கேட்சை பிடிச்சிட்டோம்பான்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எச் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. கடைசியில வந்து திரும்ப செக் பண்ணி பார்த்தாலதான் வந்து தெரிஞ்சு அவர் போட்டது வந்து அந்த ஓவர்ல 2வது பவுன்சர் பால்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சரிப்பா இது நோ பால்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து டுப்ளிசஸ் வந்து எப்பயோ அவுட் ஆக வேண்டியவர் கடைசி வரைக்கும் நின்று நங்கூர மாதிரி வந்து மரண மாஸ் காட்டி விட்டாரு. சரிப்பா இவங்க ரெண்டு பேரே மேட்சை முடிச்சு விட்டுருவாங்கன்னு பார்த்தா விராட் கோலி வந்து ஒரு கட்டத்துல செஞ்சுரி அடிச்சுட்டு நான் கிளம்புறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவர் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் டுப்ளிசஸும் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேட்ச் வந்து டஃபா போற மாதிரி வந்து தெரிஞ்சுங்க. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்டா போயிருமோ, மும்பை சிஎஸ்கே போட்ட மந்திரம்லாம் வந்து பழிச்சிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் வந்து ஓரளவுக்கு வந்து விளையாண்டு எப்படியோ வந்து மேட்சை வந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு மேட்சை ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முக்கிய காரணமே விராட் கோலி டுப்ளிசஸோட பேட்டிங் தாங்க. ஏன்னா ஸ்கோர் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, இதை சேஸ் பண்ணணும்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடியா வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்ல இருந்தே பயங்கர அதிரடியா வந்து விளையாட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கோலி ரசிகர்களுக்குலாம் என்ன ஒரு வருத்தம், சரிப்பா இந்த அளவுக்கு அதிரடியா வந்து விளையாண்டாங்களே, கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே நின்று மேட்சை வந்து முடிச்சு வச்சிருந்தா ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு அவங்க போன ஸ்பீடை பார்த்து எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா ஒரு விக்கெட் போறது கூட அதிசயம், இவங்களே மேட்சை முடிச்சு வச்சிருவாங்க அப்படின்னு தான் வந்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனா கடைசியில விராட் கோலி டுப்ளிசஸ் வந்து அவுட் ஆனது வந்து கொஞ்சம் ரசிகர்களுக்கு ஏமாற்றமா வந்து ஆயிப்போச்சு. ஏன்னா ஆர்சிபி வந்து என்ன நினைச்சாங்கன்னா எப்படியாவது இந்த மேட்சை வந்து வேமா வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நெட் ரன் ரேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்ரெடி அவங்க ராஜஸ்தான் கூட வந்து சூப்பரா வந்து வின் பண்ணி அவங்களோட நெட் ரன் ரேட் வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த மேட்சையும் கொஞ்சம் ஈஸியா வந்து வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிளே ஆஃப் போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஏன்னா மும்பையே வந்து ஆர்சிபியை பார்த்துதான் இப்ப பயந்து போயிருக்காங்க. ஏன்னா மும்பை வந்து என்னதான் அடுத்த மேட்ச் வந்து வின் பண்ணாலும் ஆர்சிபியோட நெட் ரன் ரேட் வந்து நல்லா இருக்கனால இவங்க ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டா அவங்களுக்கு ஒரு சிரமமா வந்து இருக்கு. இதனால வந்து என்ன நினைச்சாங்கன்னா ஆர்சிபி எப்படியாவது இன்னைக்கு மேட்சை கொஞ்சம் வேமா வந்து வின் பண்ணணும்னு நினைச்சாங்க. அது வந்து முடியாம வந்து போயிருச்சு, கடைசி ஓவர் வரைக்கும் வந்து இழுத்துருச்சு. இருந்தாலும் விராட் கோலி ரசிகர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எப்பா நாங்க எப்படி பிளே ஆஃப் வந்து போயிருவோம்ப்பா, அதனால எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வந்து இன்னைக்கு கோலியோட செஞ்சுரியை பார்த்தாச்சு, இதுவே பாதுகாப்பு அடிச்ச மாதிரி, இதுக்கு மேல என்னப்பா வேணும், விராட் கோலி வந்து வேற லெவல் ஃபார்முக்கு வந்துட்டாருப்பா, இந்த தடவை எப்படியா பிளே ஆஃப்க்கு போறோம், கப்பை தட்டி தூக்குறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. போறது வந்து பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இப்ப ஆர்சிபி எஸ்ஆர்எச் கூட ஜெயிச்சனால பாயிண்ட்ஸ் டேபிள்ல திரும்ப ஒரு குளறுபடி வந்து ஏற்பட்டிருக்கு. இதை பத்தி நம்ம செப்பரேட்டா இன்னொரு வீடியோல வந்து கவர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்எச் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.